எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்துக்க வேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு. இந்தாகப்பா, கிளர்ன குப்பையை கிளறாம புதுசா ஏதாவது கிளறு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோடதான் வாழ்வேன், கமலத்தோடதான் வாழ்வேன், கமலத்தோடதான் வாழ்வேன். அவ சொன்னதே திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லிட்டான். நீயாவது மாத்தி சொல்லு. நீங்க எல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன். என்ன தலைவர பலவளன்னு போயிட்டு இருக்கு, சீரம் கூப்பிட்டு முடிங்க. அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க? ஆளுக்கு 6 சொல உரிச்சு குடுக்கறதுக்கு கமலத்தலை கேக்குறாங்க? கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க. யாருமா அங்க கமலா? ஏமா, எல்லா விஷயத்தையும் நல்லா காதல வாங்கிட்டு இல்ல. நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவ பட்டார்னு சொல்லு. 2 நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட்டுக்காரர் கேட்டு சொல்றேன். அண்ணன் ராமசாமி, கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி அண்ணன். கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்ற. நம்ம கொட்டாய துறக்க போற 2 சிங்கக்குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன, 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாய்தான், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசுறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே, அதாங்க சின்ன பாண்டியன். அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா 17 பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில, அவ்வளவு பாச பிணைப்பு. குட்டி வந்த சிங்க குட்டி குத்து சண்டை போடலாமா? பெத்தப்ப வீட்டு வழிய பெருமை பேசுறேன். சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா? நீங்க முட்டிக்கலாமா? தலையே முட்டிக்கலாமா? என்னன்னா உள்ள பாட்டு சத்தம் கேக்குது? எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு வண்டி பேசிட்டு வர்ற அழுத மாதிரி கத்திட்டு இருக்கல, இப்ப என்ன எங்க அம்மா கிட்ட தகராறு? உங்க அம்மா கிட்ட தகராறு கிடையாது. டேய் அண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாத்தி இருந்தா கழட்டிக்க. என்னடா அது, அவன் மாட்டல என்றா நீ கழட்ட என்ற? எதை கழட்ட சொல்ற? அப்பா, இத்தனை நாளே பேண்ட் சட்டை எடுத்து போடுவான், தம்பி ஆச்சரியம் பாஸ்ல விட்டுருவேன். இன்னைக்கு 100 எடுத்து போட்டிருக்கான். போட்டியா? அப்பா, இவன் பேண்ட் சட்டை நான் போடுவேன் ஒத்துக்கிறேன், இவன் 100 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலிம் லோஷன் எனக்கு தெரியும். நீ ஜாலிம் லோஷன் திருடதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்ரா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், இதுதானு பாரு. டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க. அதுல கண்ணையா, நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துத்தான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன். ஏதோ நல்லது செஞ்சீங்க. கூட்டம் அதிகமா வந்துருக்கு, சீக்கிரமா டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய் டிக்கெட் கொடுக்க சொல்றேன். என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா? யாராவது கோணப்பயலா இருக்கிறான் என்ன? என்ன என்னடா பதிலே காண வாயத்தோட கழுத? பொட்டி வரலங்க, பொட்டி வரல, பொட்டி வரல, பொட்டி வரல. ஏ தண்ணி போறப்போ பார்த்தா பெட்டி மொதாடுத்து போமா? 2000 போய் சேரும் போல இருக்கு. யோ, உனக்கு பொட்டி வரது அவசரமா? நிலைமை பார்த்தா நாம 2 பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம். எனக்கு அப்போ தெரியுங்க, தேங்காய் மட்டை வித்தம் எல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கேதி. மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா. நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு. அங்கேயும் பொட்டி தகராறா? என்ன பொட்டி? டேய் கடைக்கால் பொட்டடிக்க சொல்லிட்டேன், பொம்படிக்கு அந்த டிக்கெட் விடுப்பேன், நடுப்புல தகவல் பண்ண தூக்கி போட்டு மீச்சு விடுவேன். நீ பாதி பம்பளை கொடு, நான் பாதி பம்பளை கொடுக்குறேன். டேய் என்ன தகராறு? பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது? பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கறேன், நீங்க வெளியில வாங்க. அறிவு வட்ட வர்றா, பட பொட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பொம்பளை பொட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா? மாயத்தோட கழுத பரப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய்
மணி அடிக்கடா. அதாவது 24ஆம் தேதி காலையில 6 ஆரம்பிக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க, உங்க அண்ணா ராமசாமி சினிமா கொட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? மத்தல் மத்தல், இதோ வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊருக்கான பயல உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணுங்க. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அத மாதிரி இருக்குங்க. இந்த ஐடியா நேத்து எங்க ஒளிச்சு வச்சிருந்த? 4 லட்சம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு, இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன, குடியா முழுகி போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்புடா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா? உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த, முதல் நாள கடையை மூணுங்கிறிய. உருப்பிடா நீ, போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன், ஒரு 700 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய தங்கமல ரகசியம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதேன்னு. கேட்டால கேட்கலையே? எப்பா ஊரு புற பாத்துட்டா ஒரு ஈக்காக கொடுக்கணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். ஏய் சோட பாட்டில் எல்லாம் இறங்குது, ரோடு போறதுக்கு எதுக்கு சோட பாட்டில? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? ஏயா, உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு, நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உங்களுக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6 ஆரம்பிக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா? நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கபே, அருமையான பேர் கனகராஜனா. கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்கு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்ச. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிட்டு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். கோலம் போட்டா பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க, நீயாவது சொல்லி கொடுக்க கூடாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன்னு நினைப்பா. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவங்களை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்கதான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, கொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனோட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசபட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான், அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது.
பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும் போது என் கல்யாண பட்டு வேட்டியை கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தாளா சிவப்பு தாளா? புலி தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. ஏய் போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்கடா. அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் விவரமா. பாட்டி நான் அவனை மாதிரி தோளை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்கு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்கு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. பெரியவனுக்கு தான் அரச பட்டியில பாத்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பாத்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா உங்க நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தூ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி. இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். டேய் அத ரெண்டு வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம். அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ரெண்டு வயசு சின்ன பண்ண பாத்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அப்பா கிட்ட கேக்கணும். எங்க அப்பா கிட்ட வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ண. அவருக்கு மட்டும் 18 வயசுல? எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்ன கட்டிக்க போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்ன கட்டிக்கிறவனு சொல்றேன். கழுதைக்கு கல்யாணம் கேக்குது. அது போட்டோ. நீ பொண்ண பாத்தியா? என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன் பேத்தன் போற. புடிச்சிருக்காடா? புடிச்சிருக்கு. பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சிருக்கா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாய துறக்காத. ஏதாவது தடங்கள் வரும் நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். வீட்டுக்காரர் பையன் என் தலையில மண்ணார் போட்டு. என்ன அண்ணாச்சி லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லீங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணுன்னு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு? நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்ல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தனா 50 அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா மாஸ்டர்? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடிய புடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில் ஆஃப் ஆயில். அப்படியா? ரெண்டு ஃபுல்லு ரெண்டு ஆஃப், ஒரு குவார்ட்டர்.
இந்த சடங்கு எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு. நான் இங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 ரூபா கொண்டு நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா பார்க்கல எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள் இருக்கிறேன். வா வா சுருக்கா வா. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிருக்கலாம். ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1-2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன, காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 ரூபா குறைச்சிட போறேன் மாஸ்டர்? தம்பி 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடறேன். கிண்டலா லட்டு ரெடி. எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்ட வச்சு துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்ட குடுத்துட்டு மீதிக்கு துட்டா வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? ஷூ முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். நினைக்கிறேன் ஒழுங்காக பாட்டு போட்ட சினிமா கொட்டைக்கு ஓடிடுறான். நீ தோட திவால்தான் அடிச்சிருப்பல.
சார். எஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன், இஷ்டமா எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார் என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா மாஸ்டர்? சார ஸ்வீட்டா கவனி. புது சார். மத்தியானம் முடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சார். என்னங்க வீடியோ எங்க வாங்கினீங்க? நமக்கும் ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கறதுக்கு நான் என்ன மறையனா? பேப்பர் இல்லாமத்தா அப்படின்னா கடத்தல் சரக்குதா? ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். நீ கையை கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்னை எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். எனக்கு ஏன் பிறந்தேன் பெரியவன்ல? ஏன்டா பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் பாத்திரம் அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. இன்னொரு வாட்டி கூப்பிடு. ஒப்பங்கிட்ட போய் வட்டி வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியான கூப்பிடுவ? கூப்பிட்டா என்ன பண்றது? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இத மாட்டிச்சு? அனந்தாப்பா வல்லாத்துக்கு மாத்திருச்சு. அனந்த் திட்டாரப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தோசை மாட்டி வச்சிருக்கணி. உன் பையன் தலைக்கு சொம்புதான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்க. மாட்டி குழப்பிட்டாரே. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசம் மாட்டிக்கிச்சு. எடுக்கிறோம் எடுக்கிறோம், எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேக்ஷா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்குமா எனதுங்க? இது வாங்காம போன எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. தேக்ஷாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் மூத்தி முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியர். என்ன வந்துச்சு உனக்கு? பேசத்தானே போச்சு. நான் லாரி தாடமாடா பேசினா தன்னால புரியுது. கிழவி வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு இருந்தே குளாரதாயிருவேன். பேராண்டி பேராண்டி பொண்ண மனம் பாராண்டி வண்டி கட்டி போனாண்டி ரெண்டும் கட்டு ஆனாண்டி. ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசிக்கு போன திரும்பியே வரல. அல்ல பாட்டு பாடின பாட்டு அது போட்டு சின்ன சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே வருவான்.
என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவை புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற எங்க விவகாரம் நீ ஒண்ணு தலையிட வேண்டாம் அட என்னம்மா அவன் உன் புடவை புடிச்சு எடுத்துக்கிட்டு உங்க விவகாரன்றிய நீ வார்த்த அவன் தீர்த்தலமா காசு எடுத்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா அது என்னடா கேட்டா குமரி கட்டுற புடவையா இருக்கு யாரு அவன் சுத்த கேட பயலா இருக்கான் ஜவுளி கடைக்காரகிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான் வாங்கி கொண்டாந்து கூட இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச ரெண்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா அட பாண்டி பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கான்னு பாரு தாத்தா பேர் என்ன ஏவன் அவளை ஆரம்பிக்கும் ஏவனா எலியா குழப்பிடிக்கும் திருப்பதியில நீ பாம்பாரு தன்னானே நானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறு தானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறு தானே மலையட பாவி மனுஷா பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம் அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டியை போட்டு ஆட்டிட்டு இருக்க எல்லாம் தலையெழுத்தியா ஓ ரெக்கார்டு நின்னு போச்சோ வணக்கங்க இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு அவர் வீடு தெரியுங்களா உக்காரு அடியே சகமா யார் ஒருத்தர் பாரு யாரு ஓ தம்பிடி அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு அவனேதான் மச்சான் எப்படி இருக்கிற இந்த மனுஷனு காதுதான் கெட்டு போச்சு வர வர புத்தியும் கெட்டு போச்சா என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது எல்லாத்தையும் இந்த மனுஷன் கிட்டே கேளுங்க இந்த கத்து கத்துறேன் கேட்கவே மாட்டேங்குது இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேப்பாரு இரவிலே எப்படியோ அது இல்லங்க எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதல் அழுக்கிருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம் அதுல இருந்து இப்படித்தான் அதான் கம்பியை வெளியே எடுத்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஒரு காதல விட்டு இன்னொரு காதல எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் எப்படிதான் புரிய வைக்கிறது கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜானமடைய பேசுங்க புரியும் என்ன வா ஐயா நீ ஊமையா அட நான் என்னமோ எனக்குதான் காது கேட்கலையா நினைச்சுட்டு இருந்தேன் என்ன இருந்தா ஆண்ட உன்னை இந்த வயசுலயே சுவைச்சு கூடாதுப்பா வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லையா உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு போடா போய் வேலையை பாரு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசு தெம்பாட்டா இருக்குது உடம்பு தான் சரியில்லை எந்த பகுதியில் ஐயோ நிறுத்தியா யோ உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துருந்தாங்கன்னா கடையை மூட்டு போறதா எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா கடையில யாரு என்ன கல்லாவில ஒரு வயலையும் காணா கூட்டங்கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க யோ சரக்கு மாசு இப்படி வாயா சொத்த பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமில்ல என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன் அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்ல யார உங்க தம்பி அதே கழுதான் கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல தினமச்சிலவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு இந்தாயா அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல உட்காந்து கொடுக்க சொல்லு